ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாபிஸ் வ்ளாக். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தீவுத்திடல் நடந்துட்டுருக்கு சென்னை விழாக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்ட்கிராஃப்ட் ஸ்டால்ஸ் எல்லாமே நிறையா போட்டிருக்காங்க. உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உள்ளே வந்ததுமே காரை பார்க் பண்ணியாச்சு. கார் பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் வாங்குறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பூத்லாம் இருந்துச்சு, அப்புறம் டிக்கெட் கவுண்டரும் இருக்குது. ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். 3 இயர்ஸ்க்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்குனா டிக்கெட் கிடையாது. உள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் கிடையாது, 20+ ஸ்டேட்ஸ்க்கு மேலேருந்து இங்கே வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. மொத்தமே 300 ஸ்டால்ஸ்க்கு மேலே இங்கே இருக்குது. 10+ கண்ட்ரீஸில் இருந்தும் வந்து இங்கே ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 20+ கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அங்கே நடந்துட்டுருக்கு. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு டான்ஸ் தான் அங்கே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டால்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்ட்லூம் சாரீஸ்லாம் இருந்துச்சு. இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து போட்டிருந்தாங்க. கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், ஒடிஷா, கேரளா, இங்கேருந்துலாம் வந்து இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். 360 வீடியோலாம் கூட இருந்துச்சு, அதுவுமே ஃப்ரீ தான். ஃபைனலாக நமக்கு நம்மளோட வீடியோவை மொபைலில் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்லாம் வச்சு ட்ரீஸ் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. எல்லோரும் இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 AM-லேருந்து நைட்டு 10 PM வரைக்கும் நடந்துட்டுருக்கு. May 21st இந்த எக்ஸிபிஷன் முடிய போகுது. விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்குள்ளே மிஸ் பண்ணிடாமல் போய் பார்த்துருங்க. ஸ்டால்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஏரியா இருந்துச்சு. இது வந்து எல்லா எக்ஸிபிஷன்லையும் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருந்துச்சு. பசங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி. இந்த ட்ரெயினில் போகிறதுக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் தான். நமக்கு இதில் ஃபுல் எக்ஸிபிஷனையுமே வந்து சுற்றி காட்டுவாங்க.
ஸ்டால்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா லைவாக மியூசிக் கான்சர்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதுவுமே எங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த கான்சர்ட்டை பார்த்துட்டே நாங்கள் எங்களோட டின்னரையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லா ஸ்டால்ஸையுமே பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ பூத்லாம் இருந்துச்சு. இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.